ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனர்ஜியோட பார்ட் சி வீடியோ இது. ஓகே, இந்த பார்ட் சி அதாவது பார்ட் த்ரீ வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயோகேஸ். பயோகேஸ்னால் என்ன? அதுக்கு முன்னாடி பயோ மாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். பயோகேஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டெவலப்பாக இருக்கிற ஒரு டெக்னாலஜி மூலயமா அதை எவ்வளோ தூரம் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல்ட் ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பயோகேஸ் தெரிஞ்சிருந்தால் நமக்கு பயோமாஸ் என்னன்னு தெரியணும். ஓகே, பயோ மாஸ் அப்படி தனியாக பிரிச்சுப்போம். பயோனா லைஃப், மாஸ்னா அது சம்மந்தமான, அதாவது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இதுக்கெல்லாம் லைஃப் இருக்குது. இது சம்மந்தமான, இது ஒரு மாஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு லைஃப். இது இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு சம்மந்தமான ஒரு விஷயம் தான் பயோமாஸ், அதாவது வுட்டு, பிளான்ட்டு, அனிமல் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோர்ஸ், பயோமாஸுக்கான சோர்ஸ். இப்போ வுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நான் ஏற்கனவே லாஸ்ட் டூ வீடியோவில் சொன்ன மாதிரி ஆன்ஷியன் டைமில் வந்து நம்ம வுட்டு பயன்படுத்துகிறோம். வுட்டை பயன்படுத்தி நம்ம ஹீட் எனர்ஜி உருவாக்கி நம்ம நிறைய சமைக்கிறதோ சம்திங் வேறு ஏதோ முக்கியமான விஷயத்துக்கெலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதேமாரி அனிமல் அண்ட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வரட்டியை பயன்படுத்திருப்பாங்க. வரட்டிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளான்ட்டும் அனிமல், அதாவது கவுடங்க ரெண்டும் சேர்ந்து உருவாக்குன்னா ஒரு வுட் சோர்ஸ், அதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜின்னு வச்சுக்கங்களேன். அதை வந்து பயன்படுத்தி நம்ம அடுப்பில் வச்சு நம்ம குக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு சில இடத்துலலாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மோக் அதிகமாக வரும், பொல்யூஷனுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து கெடுதி தான் அதிகம். அது மூலிமா நம்மளோட கிராமத்தில் இருக்கிறவங்களை வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா மூச்சுத்திணறல் வரும், ஆஸ்மா வரும், இந்தமாரி நிறைய விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒழிக்கணும் தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எல்பிஜி சப்சிடி கொடுத்துட்டு நமக்கு வந்து 1.5 லட்சம் இப்போ ஆவரேஜ் அப்படின்னா 5 crore மெம்பர்ஸ்க்கு வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்தமாதிரி ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். எனிவே, எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறோன்னா, அந்தமாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை வந்து பயோமாஸாக வந்து இப்போது ட்ரெண்டு எப்படி மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது வேறு எந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கும், பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது வுட்டு, பிளான்ட், அனிமல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒன்றும் பயன்படுத்தலை, இது காலங்காலமாக பல வருஷமும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட்டுக்காக தான் இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னேன் நான். இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ நாட் ப்ரொடியூஸ் மச் ஹீட், ரொம்ப ஹீட்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதை வச்சு, அதாவது நிறையா எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அதில், அதாவது சாம்பலாகவோ இல்லை வந்து புகையாவோ இந்த மாதிரி போயிருந்தால போயிடும். அதனால வந்து நமக்கு ரெசிடியூ நிறையா இருக்கும், அது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது மூலிமா அதிகமாக நம்மளால் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. லாட் ஆஃப் ஸ்மோக், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிகமாக நமக்கு வந்து இது மூலிமா ஸ்மோக் வரும். ஸோ ஸ்மோக் அதிகமாக வந்துச்சுன்னா நமக்கு எக்காலஜிக்கலும் சரி, நம்ம என்விரான்மெண்டலும் சரி, நம்மளோட ஹெல்த் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. வுட்டு பார்த்தீங்கன்னா, வுட் பேர்ன் வித் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன், அதாவது லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன்னா கொஞ்சமாக ஆக்சிஜன். இப்போ நார்மலாக ஒரு கட்டையை எடுத்து வெளியே வச்சு கொளுத்திட்டிங்கன்னா அது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆஷ், சாம்பல் கிடைக்கும். இதுவே ஒரு ஒரு நல்ல ஒரு காற்று போகாத ஒரு இடத்துல, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பள்ளம் நோண்டி ஒரு ஹோல் மாரி ரெடி பண்ணி அந்த இடத்துல கட்டைகளை வச்சு நம்ம கொளுத்தி விட்டுட்டு மூடிட்டு அது வந்து எரியணும். பட் ஆனால் வந்து லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அனுப்பணும், அதாவது கொஞ்சமாக ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும். அந்தமாரி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு லிஃப்ட், அதாவது ரெசிடியூ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்கோல் சொல்லுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சார்கோல் நமக்கு கிடைக்கும். அந்த சார்கோல் கிடைக்கிறதுக்கு அதில் இருக்கிற அந்த கட்டையில் இருக்கிற வாட்டரும் சரி, நிறைய வாட்டர்ஸ் இருக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். பிளான்ட்டாக இருக்கும்போது அது வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும்ல, அதுதான் வாட்டர்ஸ், வாட்டர் மாலிகுல்ஸ் சொல்லுவாங்க. வாலட்டைல் மெட்டீரியல்ஸ், சம் அதர் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். வாலட்டைல் அதாவது ஹீட் பண்ண உடனே வாலட்டைல் எவாப்ரேட் பண்ணி வாலட்டைலாம் எவாப்ரேட் பண்ணி சீக்கிரமாக போயிடும் ஹீட் பண்ண உடனே. அந்தமாரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் காற்றோட போயிடும். ஸோ நமக்கு மிச்சமாக இருக்குது சார்கோல். இந்த சார்கோல் வந்து ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ் கம்பேர்ட் டு கோல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க தனியாக, கோல் வந்து நம்ம ஹீட் பண்ணி நம்ம வந்து ஹீட் எனர்ஜி
வாங்கிட்டாலும் ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணால் நமக்கு அந்த கோல்லேருந்து நிறையா என்விரான்மெண்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது நிறையா ஸ்மோக்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணும், க்ரீன் ஹவுஸ் கேஸ் கார்பன் டை ஆக்சைடு வெளியே நிறையா வருது. ஸோ இந்தமாரி ஆஷஸ் இதுவாக இருக்கும். ஆனால் அந்த சார்கோலை கம்பேர் பண்ணும்போது, கம்பேர் டு இந்த கோலையும் சார்கோலையும் கம்பேர் பண்ணுறேன், இந்த கம்பேர் பண்ணும்போது இட் பேர்ன்ஸ் வித்தவுட் ஃப்ளேம். அதாவது இந்த கோலை வந்து நம்ம எரிக்கும் போது நமக்கு வந்து நெருப்பு வரும், அதே சார்கோலை எரிச்சோம்னா நமக்கு வந்து நெருப்பு வராது. அதுதான் வித்தவுட் ஃப்ளேம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி ஸ்மோக்லெஸ், அங்கே வந்து நிறைய புகை வரும் கோலில், பட் ஆனால் சார்கோலில் ஸ்மோக்லெஸ் நமக்கு புகை வராது. இதெல்லாம் நமக்கு 3 மார்க்ஸில் கம்பேர் கோல் அண்ட் சார்கோல்லாம் கேட்பாங்க. அப்போ இந்தமாரி 2-3 வார்த்தைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் அந்த கொஸ்டின் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இது மூலயமா நமக்கு ஹையர் ஹீட் எனர்ஜி எஃபிஷியன்சி, நமக்கு ஹீட் எனர்ஜி அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது, அதோட சக்தி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்ததாக வந்து உட்டு வந்து முடிஞ்சிடுச்சு. இதில் பிளான்ட் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பயோகேஸ் இப்போ இன்றைக்கி ட்ரெண்டில் ரொம்ப ஹாட்டாக போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட ரெசிடியூஸ் நிறையா இருக்குது. அதாவது நமக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது. வேஸ்டேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம சோர்ஸாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்கலாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பயோகேஸ் என்னன்னு பார்க்குறது, கோபர்னா என்னன்னு பார்க்குறோம். கோபர், ஓகே, இந்த கவுடங் வேரியஸ் பிளான்ட் மெட்டீரியல் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடை பண்ணிட்டோன்னே மிச்சம் மீதி வேஸ்டேஜ்லாம் இருக்கும்ல, அது வெஜிடபிள் வேஸ்ட். அதாவது வெஜிடபிள் வேஸ்ட்னா நிறைய அழுகி இருக்கும் அது, இல்லை ப்ளஸ் வந்து நம்ம காய்கறி விட்டுட்டு மிச்சம் அன்வான்ட் திங்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அன்வான்ட் தோடு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த அந்த வெதர் அந்த மாதிரி அதெல்லாம். அதுக்கப்புறம் சீவேஜ், சீவேஜ் வந்து சாக்கடை தண்ணி, அதாவது நம்ம வேஸ்டேஜ் குளிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எங்கே போகுது, சாக்கடையில் போகுது, அது சீவேஜாக வருவோம். இதெல்லாம் டீகாம்போஸ், அதாவது டீகாம்போஸ்னால் கெட்டு போச்சு. டீகாம்போஸ் பண்ணோம்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜன் சப்ளைவே கொடுக்கக்கூடாது. சப்ளை ஆக்சிஜன் சப்ளை கொடுக்காமல் இதை வந்து நம்ம அழுக வச்சோம்னா நமக்கு ஒரு கேஸ் உருவாகும். நீங்கள் அந்த கேஸ் ஒரு நார்மலாக ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லாம், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வாட்டர்லாம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்றைக்காச்சும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்த கிராஸ் பண்ணினா நமக்கு ஒரு மாதிரியாக மயக்க வர மாதிரி ஒரு கேஸ் வரும், அதுதான் கோபர் கேஸ், அதுதான் பயோகேஸ்ன்னு சொல்லுவாங்க. கோபர் கேஸ் ஏன் சொல்கிறேன்னு நான் சொல்லிடுறேன், பயோகேஸ் ஏன் சொல்கிறேன்னா நான் இங்கேயே சொல்லிட்டேன். பயோனா லைஃப், இது லைஃப் சம்மந்தமான பொருள்னால அது மூலயமா நம்ம பயன்படுத்தி ஒரு கேஸ் உருவாக்குறதுனால பயோகேஸ். அது என்ன கோபர் கேஸ் பார்த்தீங்கன்னா, கோபர்ன்றது கோமாதா, அதாவது மாடை மாடை வந்து நம்ம சொல்கிறது. கவுடங் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான நமக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோபர் கேஸு, கவுடங் மாட்டுச்சாணி தான். ஸோ அதனால நம்ம கோபர் கேஸை அது வச்சிட்டோம். ஸோ அப்போ இப்போ நமக்கு கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம், கோபர் கேஸ்னால் வாட்டர்னு கேட்கலாம், டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் கேட்கலாம், இல்லைனா சார்க்லோட் கோலோட கம்பேர் பண்ணி எனி 2 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் கேட்கும்போது இப்போ டிஸ்கஸ் பண்ண விஷயமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனாவே போதும். ஓகே, இந்த பயோகேஸ் அதாவது கோபர் கேஸ் இதில் வந்து நமக்கு என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 75% வந்து மீத்தேன். இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஏன் ரிசர்ச் அதிகமாக பண்ணுறான்னா, இதை பயன்படுத்தி நம்ம எரிவாயு கொடுக்க முடியுமா, அதாவது எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் வந்து நமக்கு பியூட்டைன் ப்ரொபைன் இருக்குது, எல்பிஜி சிலிண்டர் என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை எழுதலாம். அப்போது அந்த பயன்படுத்தி நம்ம குக்கிங் கேஸாக பயன்படுத்தும் போது இந்த மீத்தேனை பயன்படுத்தி நம்ம குக்கிங் கேஸாக பயன்படுத்த முடியாதான்னு சொல்லிட்டு நிறையா ஃபீல்ட் ரிசர்ச் பண்ணிருக்கு, அதில் பாதி பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில டீமெரிட்ஸை மட்டும் நம்ம கலைச்சிட்டோம்னா நமக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸாகவே இருக்கும். நம்ம அதாவது கிராமத்துலலாம் பயன்படுத்தி தான் இருக்காங்க, ஒரு சில இடத்துலலாம் அது வந்து டெஸ்டிங்காக. ஓகே, பேர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பயோகேஸ்க்கு வந்து எரிக்கும் போது நமக்கு வந்து ஸ்மோக் அதாவது புகை வராது, அதேமாரி ரெசிடியூவும் நோ ரெசிடியூ போட்டிருக்கேன், மிச்சம் இது எது இருக்காது. அந்த கேஸை பயன்படுத்தி நம்ம என்ன ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தணும்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரெசிடியூ எதுவும் வராது. அதாவது ஏன் இது இம்பார்ட்டன்ட், நம்ம ஆனால் அன்லைக் கோல் அப்படின்னு போட்டிருக்கோம்னா, இப்போ கோல் எரிச்சாலோ சார்கோல் எரிச்சாலோ உட் எரிச்சாலோ நமக்கு என்ன வரும், சாம்பலோ சம்திங் வேஸ்டேஜஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த பயோகேஸ் மூலமாக நமக்கு எந்த வேஸ்டேஜும் இல்லை. கம்பேர் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்க கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹை, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதில் ஹீட் எனர்ஜி நமக்கு வந்து ஹையாக கிடைக்கும். ஸ்லரி லெஃப்ட், அதாவது இப்போ பாருங்கள் இதில் மிச்சம் மீதி இருக்குது, அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த கோபர் கேஸ் வந்து நான் சொல்லிட்டேன்,
இந்த ரெண்டு பாயிண்ட்டு. இந்த ஸ்லரின்றது வந்து இது வந்து எதுக்குமே, அதாவது இது காமனாக வந்து வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த திங்ஸுக்கு இது வரும். அதாவது இந்த திங்ஸ்னா என்னது, இப்போ இந்த கவுட் அங்கே வேரியஸ் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இல்லைனா வேஸ்டேஜ், அதாவது அனிமல் வேஸ்டேஜோ சம்திங் சிவேஜ், இதெல்லாம் வச்சு நம்ம ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் பண்ணும்போது நமக்கு கேஸ் மட்டும் வருது. சரி, இது கேஸ்லாம் வருது, பட் வந்து அந்த பாட் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. அந்த கேஸ்லாம் வெளியே வந்தோடனே அந்த மெசி அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல அதை ரெசிடியூ ஸ்லரின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லரி அந்த அந்த ஸ்லரி வந்து ரொம்ப எக்ஸலண்ட் மேனூர், அதை உரமாக பயன்படுத்துகிறோம். மேனூர்னா உரம், அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இயற்கை உரம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மேனூரில் பார்த்தீங்கன்னா ரிச் பாஸ்பரஸ் நைட்ரோஜன் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்பரஸ் நைட்ரஜனுக்காக நம்ம இந்தியா வந்து ஃபோர்டிலைஸ் வந்து ஏகப்பட்டது ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அதாவது இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து இப்படி நிறைய இது மூலயமா நமக்கு பொருளாதாரமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்செலாம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸலண்ட் மேனர் ஒன்று கிடச்சிச்சின்னா நம்ம ஏன் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் சொல்லுங்கள். அதனால வந்து அக்ரிகல்ச்சர் என்பிகேன்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்டிலைசர் நடத்தும்போது நடத்துவேன் உங்களுக்கு. இப்போ சிம்பிளாக பண்ணால் இந்த ஃபர்டிலைசரில் என்பிகே, என்பிக்குனா நைட்ரோஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட இந்தியன் சாயில்ஸ் பண்ணால் ரொம்ப நம்ம இந்தியன் சாயில்ஸில் ரேராக இருக்கிற மெட்டீரியல்ஸ் இது தான். ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெட்டீரியல்ஸும் இது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதை பயன்படுத்தணும். இந்த பாஸ்பரஸும் சரி நைட்ரோஜனும் சரி நமக்கு இதில் கிடச்சிடுது. அப்போது இதை வந்து லார்ஜ் ஸ்கேலாக பண்ணும்போது நமக்கு அதிகப்படியான பாஸ்பரஸும் அதிகப்படியான நைட்ரோஜனும் உருவாக்க முடியும். அதே மாதிரி ஏகப்பட்ட வேஸ்டேஜ் உருவாக்குறோம். ஒரு பல மில்லியன் டன்னுக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம வேஸ்டேஜாக வந்து இந்த மாதிரி இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த வேஸ்டேஜ்லாம் எங்கே இருக்கிற எங்கே போய் கொட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல ரிவர்லேயும் கடல் பக்கத்துலேயும் கொட்டுறோம். இதனால வந்து உயிரினங்களும் சரி நமக்கு ட்ரிங்கிங் வாட்டரும் சரி நிலத்தடி நீர் அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் சரி எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம இண்டஸ்ட்ரி லெவலில் பெருசாக பண்ணும் போது அதில் இருக்க வேஸ்டேஜ்லாம் நமக்கு உரமாகவும் பயன்படுத்துது, அந்த வேஸ்டேஜெல்லாம் நம்ம மினிமைஸும் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி கம்பேர் பண்ணணும் நீங்கள். இப்போது இதனால வந்து நமக்கு அன்றாட வேஸ்டேஜை மினிமைஸ் பண்ணும்போது நமக்கு எக்கோலாஜிக்கலும் சரி இல்லை வந்து ஃபிசியாலஜிக்கல் நம்மளுமே ஹியூமன் பீயிங்ஸ் வந்தாலும் சரி நமக்கு வந்து பாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கேட்கலாம் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கேட்கும் போது நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதணும். ஓகே, ரைட் ஆன். ஓகே ஃபரம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் இது பார்ட் 4. எனர்ஜியில் விங் எனர்ஜி 4th one, அன்இக்குவல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ் பை சோலார் ரேடியேஷன். அதாவது விண்ட் எனர்ஜினா முதல்ல என்ன, நம்ம ஏற்கனவே ஸ்பிட்மெண்ட் பண்ணி வச்சுட்ருக்கோம். எனர்ஜினா ஆற்றல் எல்லாருக்கும் தெரியும், விண்ட்ன்றது காற்று. இப்போ காற்றை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம ஆற்றல் உருவாக்குறோம் அப்படின்றான். அப்போது இந்த உலகமே பார்த்தீங்கன்னா சன்லைட் மூலயமா தான் இயங்குது. அந்த சோலார் ரேடியேஷன் சன்லைட் மூலயமா தான் இயங்குது. அந்த சோலார் ரேடியேஷன் மூலயமா இந்த உலகமே பார்த்தீங்கன்னா சரிசமமாக ஹீட் ஆகாது, அன்இக்குவல் ஹீட்டிங் போட்டிருக்க பாருங்க. அதாவது நம்ம வேர்ல்டு வந்து 23.5 degrees சாஞ்சி கிடக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு பார்ட் எப்பவுமே வெயிலாக இருக்கும், ஒரு பார்ட் எப்பவுமே வின்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஜியோகிராஃபியில் தான் கவர் பண்ணுவோம், அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது போலார். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டைம் வந்து இந்த இடத்துல வந்து வெயில் அதிகமாக இருக்கும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். இப்போ அடுத்த அந்த அதே மாதிரி அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வின்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வின்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும்போது அதுதான் அன்இக்குவல் பார்ட் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு. அப்போது லேண்டும் சரி வாட்டர் பாடிஸும் சரி இந்த மாதிரி இது மூலயமா நமக்கு அன்இக்குவலாக ஹீட் ஆகும். ஸோ அது மூலிமா என்ன ஆகுனா ஏர் மூமெண்ட்ஸ், அதாவது எங்கெல்லாம் வந்து அதிகமாக ஏர் அதாவது வெயில் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல ஹை டெம்பரேச்சராக இருக்கும். ஹை டெம்பரேச்சர் மூலயமா நமக்கு என்ன ஆகும், சாரி
அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் உருவாகும், இன்னொரு இடத்துல லோ டெம்பரேச்சர் உருவாகும். இது மூலிமா நமக்கு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஒருத்தர் லோ ப்ரெஷரும் ஹை ப்ரெஷரும் மாற்றி வரும்போது நமக்கு இந்த கன்வெர்ட் இந்த மூமெண்ட்ஸ் இருக்குது, இந்த ஏர் மூமெண்ட்ஸ் சொல்கிறது. இப்போ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் எப்பயுமே நமக்கு வந்து ஏர் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் இப்படி தான் இருக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சைக்ளோன் க்ரியேட் ஆகுது, நமக்கு நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருக்கலாம் இல்லை வந்து பேப்பரில் படிச்சிருக்கலாம், தாழ்வு மண்டலம் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, காற்று தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லோ ப்ரெஷர். அப்போது அந்த இடத்துல லோ ப்ரெஷர் சைக்ளோனை பொறுத்த வரையும் இந்த இடத்துல ஜீரோவாக இருக்கும், ஐயில் வந்து எந்த ஒரு பயங்கர ட்விஸ்டெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ அப்படி இருக்கும்போது அதை சுற்றி பார்த்தி இந்த இடத்துல லோ ப்ரெஷரு, அது லோ ப்ரெஷரை சுற்றி என்ன இருக்கும் ஹை ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் தான் வரும், இந்த டைமில் வந்து நம்ம இடத்துலேருந்து லோ ப்ரெஷர் உருவாகிருக்கும் லேண்டில் பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த ஹை ப்ரெஷர் வந்து லேண்டை நோக்கி லோ ப்ரெஷரை நோக்கி வரும்போது தான் நமக்கு வந்து கடல் வந்து கரையை கடந்து சுனா அதாவது சைக்ளோன் வந்து கரையை கடந்ததுலாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோ ப்ரெஷரை வந்து இந்த ஹை ப்ரெஷர் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இந்த வேர்ல்டை பொறுத்தவரை இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அது மூலிமா நமக்கு இந்த எதுக்கு சொல்கிறோன்னா ஏர் மூமெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஏர் மூமெண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்றதுக்காக. இது மூலிமா நமக்கு வந்து காற்று அதாவது விண்ட் டு ப்ளோ அதாவது காற்று வீசும் அப்படின்றாங்க. இந்த காற்றை பயன்படுத்தி தான் நம்ம கைனெட்டிக் எனர்ஜி அதாவது இந்த காற்று மூவ் ஆச்சுன்னா ஒரு பொருள் மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னு என்ன சொன்னால் கைனெட்டிக் எனர்ஜி. அப்படி இருக்கும்போது இந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து கன்வெர்ட்டட் டு விண்ட் எனர்ஜி. இந்த விண்ட் எனர்ஜி எப்படி பயன்படுத்துகிறோன்றதுனா உங்களுக்கு தெரியும், நம்ம எலக்ட்ரிசிட்டியாக தான் இருக்க விண்ட் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரிசிட்டியை கன்வெர்ட் பண்ணுறோம் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த விண்ட் எனர்ஜி இந்த காற்று ஆற்றலை எப்படி வந்து உருவாக்குறோம், அதாவது இப்போ ஒரு மிஷினரி இல்லாமல் இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் விண்ட்ஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த மிஷினரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சிம்பிளாக இங்கே ஒரு டயக்ராம் போடுறேன், இப்படி இருக்குன்னு வைங்களேன், இந்த ஒரு பிளேடு பெரிய பிளேட் இருக்கும், மூணு பிளேட் இருக்கும், இந்த மூணு பிளேட் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்து விண்ட்மில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ரோட்டரி மோஷன் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ரோட்டரி மோஷன் ஆஃப் விண்ட்மில் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். யூஸ் டு டர்பைன் டர்ன் அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டர்பைன் அந்த டர்பைனை சுத்தும் போது நமக்கு எலக்ட்ரிசிட்டி உருவாகும், அதுதான் கான்செப்ட். அப்போது இந்த சுற்றுற விண்டு மூலயமா இந்த பிளேடு சுத்தும், அந்த பிளேடு சுத்துச்சுன்னா நமக்கு இந்த டர்பைன் சுத்தும், இந்த டர்பைன் சுத்திச்சுன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி உருவாகும். சிம்பிள் அவ்வளோதான். ஹியூஜ் நம்பர் ஆஃப் வின் மில்ஸ் பாருங்கள். வின் ஃபார்ம்னா என்ன, வின் மில்னா அப்படின்னா என்னென்னா ரெண்டு வித்தியாசம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. வின் மில்லாம் ஒரே ஒன்று இருந்துச்சுன்னா அது வின் மில், வின் ஃபார்ம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வின் மில்ஸ் நிறையா இருக்கும், பக்கத்து பதில் இருக்கும். இப்போ நீங்கள் கன்னியாகுமரி சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பக்கத்து பதில் பதில் அப்படி லைனாக வரிசையாக வச்சுட்டே இருந்திருப்பாங்க, அதுதான் வின் ஃபார்ம். அதுமாதிரி நிறைய வரிசையாக இருக்கும். சரி, இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்களா, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ரெனுவபிள். அது என்ன ரெனுவபிள் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், மறுபடியும் இதை உருவாக்கலாம். ஸோ விண்டு வந்து ரெனுவபிள் எனர்ஜி. அப்போ நீங்கள் சொல்ல முடியுமா இது கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனலா? ஓகே கன்வென்ஷனல், ஆனால் மரபாக இதை பயன்படுத்திட்டுருக்கனால கன்வென்ஷனல். ஸோ இது ரெனுவபிள் தான், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லாம், இதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதாவது இது மூலயமா நமக்கு சம்திங் பொல்யூஷனோ அதாவது ஏர் பொல்யூஷனோ இல்லை க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்டோ இல்லை வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம், எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதோ அந்தமாரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், இந்த மாதிரி பிரச்சனை வருமானு கேட்டால் வராது. பட் ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மூலயமா பேர்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதில் பேர்ட்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்ட்ஸ் இது மூலமாக இறக்குறதுன்றது ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து இதில் கவர் பண்ணியிருந்தாங்க. இது பல காலமாக இது வந்து பிரச்சனையாக இருக்குது. அதாவது இந்த ஃபேன் சுற்றும் போது பறவைக்கு தெரியாது இது மூலயமா நம்ம வந்து இறப்போம் அப்படின்ட்டு. அப்போ பறக்கும் போது என்ன ஆகுனா அந்த பிளேடை பட்டு அது இறந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய என்விரான்மெண்டல் விஷயமா இருக்குது, ஏன்னா இது வந்து பேர்ட்ஸ் பாதிக்கப்படுதுல்ல. ஓகே டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த விண்மீல் வைக்கிறதுக்கு எல்லா இடத்துல வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் வைக்க முடியும். அப்போ நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா பிளேசஸ் எங்கெங்கே வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் த கிரேட்டர் பார்ட் ஆஃப் இயர் ஃபார் த அதாவது வருஷத்தில் அதிகப்படியாக அந்த இடத்துல காற்று வீசிட்டே இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து விண்மீல் வைக்க முடியும். அப்போ தானே அங்கே வச்சதுக்கான ஒரு யூஸ் இருக்கும்,
அப்போ வந்து காத்தே இல்லாத இடத்துல ஒரு இடத்துல போய் மில்லை இந்த மாதிரி மில்லை வச்சுட்டு அங்கேருந்து நான் வந்து எனக்கு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அதனால எனக்கு எக்கனாமிக்கலாம் வேஸ்ட் தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அதிகமாக காற்றோ வீசிக்கிட்டே இருக்குமோ, வருஷத்தில் அதிகப்படியான காற்று எங்கே வீசுதோ அந்த இடத்துல தான் இந்த மில்ஸை வைப்பாங்க. அதேமாரி இது வந்து நமக்கு ப்ரீலிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். கிரேட்டர் தென் 15 கிலோமீட்டர் பர் அவர், அதாவது விண்ட் ஸ்பீட் அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 15 கிலோமீட்டர் பர் அவர், ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுற அளவுக்கு இருந்தால் தான் அந்த இடத்துல இந்த மில்ஸ் வைக்க முடியும். சம் பேக்கப் ஃபெசிலிட்டி. அது என்ன பேக்கப் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் செல்ஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் இங்கே சொன்ன பாருங்கன்னா கிரேட்டர் பார்ட் ஆஃப் த இயர்னா வருஷம் முழுக்க ஒரு இடத்துல காற்று வீசிட்டே இருக்காது. கிரேட்டர் பார்ட் எங்கே அதிகப்படியமாக வருஷத்தில் வந்து எங்கே அதிகமாக காற்று வீசணும் அங்கே தான் இருக்க முடியும் நாங்கள். அப்போ மற்ற நேரத்தில் காற்று இல்லாதனால அந்த இடத்துல அந்த டைமில் நம்ம அதை மேட்ச் பண்ணோம்ல, அதுக்காக பேக்கப் ஃபெசிலிட்டி வைக்கணும். அதாவது அந்த டைமில் காற்று இல்லைன்னா இதை ஏதாவது நோ வின் வேர் இஸ் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த இடத்துல காற்று இல்லைன்னா அந்த பேக்கப் பயன்படுத்தி அங்கே எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க. ஓகே இது முடிஞ்சிச்சா. ரெக்வஸ்ட் லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் லேண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இங்கே வந்து பாருங்கள் லார்ஜ் ஏரியாஸ் சொல்லணும்னா இந்த மில் விண்ட்மில்ஸ் வைக்கணும்னா நிறைய நமக்கு லேண்ட் தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒன்று வச்சா பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கணும் லைனை வைக்கணும். ஏன்னா அந்த ஒன்று மட்டும் அங்கே வச்சோம்னா எக்கனாமிக்கலாக வேஸ்ட் தான். ஏன்னா ஒரே ஒரு விண்மில்லேருந்து நம்ம எவ்வளோ எனர்ஜி வேறு கிடைக்கும், ஒரே ஒரு விண்மில்லேருந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதை அது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ கமர்ஷியலாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேணும்னா விண்ட் ஃபார்ம் தான் வேணும். நிறைய அந்த மாதிரி வச்சா தான் அதை வந்து எல்லாம் ஒன்றாக்கி நமக்கு அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். ஸோ அப்போது அதிகமாக அந்த மாதிரி விண்மில்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு வந்து நிறைய லேண்ட் தேவைப்படும். உதாரணத்துக்கு 1 மெகாவாட் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ லேண்டு தேவைப்படுதுன்னா 2 ஹெக்டர் லேண்ட் தேவைப்படுது. அதாவது 2 ஹெக்டர் லேண்ட் தேவைப்படுது 1 மெகாவாட்ஸ் எனர்ஜி இதில் மூலயமா நம்ம உருவாக்குறதுக்கு. ஓகே இனிஷியல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. அதாவது இது வந்து இன்ஸ்டால் பண்ணுற காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இதை அமைக்கிற காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு காசு இல்லை, பட் இருந்தாலும் இதுதான் ஒரு அதிகமான காசாக இருக்கும். ஆனால் முக்கியமாக அது என்ன ஹை லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் ஹை லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன். நமக்கு அதிகப்படியான மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த பிளேட்லாம் சுற்றுது, ஒரு மோஷன் ஒரு எனர்ஜி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரொட்டேட்டரி மோஷன் சுற்றிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அடி வாங்கும். ஸோ இந்த இடத்துல டேர் அண்ட் டேர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது சுத்த என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து பாதிப்பு அதிகமாகும். மிஷினரி பார்ட்ஸ் தான் அப்படி தானே. ஸோ அதனால் வந்து நமக்கு ஹை லெவல் ஆஃப் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ், நீங்கள் வந்து இதை எழுதிக்கங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவர் பண்ணிடுறேன். அதாவது நமக்கு கொஸ்டின் இப்படி கேட்கலாம், விண்ட் எனர்ஜி வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டில் இருக்குது, இல்லை வந்து வேர்ல்டு லெவலில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும். உதாரணத்துக்கு டென்மார்க் எடுத்துப்போம். டென்மார்க் வந்து கிரேட்டர் தென் 25% ஆஃப் சாரி 25% ஆஃப் எனர்ஜி needs from windmills. அதாவது டென்மார்க் வந்து கிட்டத்தட்ட 25% வந்து அதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா விண்ட்மில்ஸ் மூலயமா உருவாக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க கண்ட்ரிஸு, அதாவது கெப்பாசிட்டி. உதாரணத்துக்கு டோட்டல் அவுட்புட் இருக்கும் பார்த்தீங்களா, உலகத்திலேயே யார் வந்து அதிகப்படியான விண்ட் எனர்ஜி உருவாக்குறா அப்படின்றது இருக்குது, அதான் டோட்டல் அவுட்புட் சொல்லுவாங்க. டோட்டல் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஜெர்மனி வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு விண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷனில். ஸோ அதனால தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட ஜெர்மனி கூட நிறையா கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. கமாசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட இதுதான், கமாசேன்னு சொல்லுவாங்க, கமேசான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து விண்ட் எனர்ஜிக்கு ஜெர்மன் கம்பெனி தான் ரொம்ப முக்கியமான கம்பெனி. அது இதெல்லாம் நம்ம ஃபேக்ட்ரி, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா புழலியே ஒன்று இருக்குது இந்த மாதிரி அவங்களோட இண்டஸ்ட்ரி ஒன்று. ஓகே தென் அப்போது இந்தியா, அப்போ சரி ஓகே வேர்ல்டில் சொல்லியாச்சு. இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா
இந்தியா வந்து கிரேட்டர் தென் 45,000 மெகாவாட்ஸ் இது பொட்டன்ஷியல். அதாவது விண்ட் எனர்ஜியில் நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ சக்தி, அதாவது எவ்வளோ வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 மெகாவாட்ஸ் வரையும் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கான நமக்கு கேப்பபிள் இருக்குது. பட் ஆனால் அந்த 45,000 இன்னும் நம்ம பண்ணலை. முக்கியமான விஷயம் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல்னால் நம்மளால் முடியுன்றது. ஆனால் நம்ம இன்னும் 45,000 மெகாவாட்லாம் நம்ம பண்ணலை. நம் ஆனால் நம்மளால் பண்ண முடியும். அவ்வளோ கெப்பாசிட்டி, அதாவது அவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இவ்வளோ மின்சாரத்தை நம்ம உற்பத்தி செய்யலான்ற மாதிரி தான் இது மீனிங், ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் பிளான்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் பிளான்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தியா, ஏற்கனவே நான் கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன், கன்னியாகுமரியில். அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 380 மெகாவாட்ஸ், அதாவது 380 மெகாவாட்ஸ் கெப்பாசிட்டி திறன் கொண்ட இந்த ப்ராஜெக்ட் நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது இந்தியாவிலே பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேக்சுவல் திங்ஸ் தெரிஞ்சு தான் நல்லாயிருக்கும். கரியம் ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எனர்ஜி, நம்ம எனர்ஜி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா நான் கன்வென்ஷனல், அதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கன்வென்ஷனில் மரபு, நான் கன்வென்ஷனில் மரபு சாரா, அதாவது பழமையில் புதுமை அப்படின்ட்டு. ஆல்டர்னேட்டிவ்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ரெனூவபிள் எனர்ஜி தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெனூவபிள் எனர்ஜி வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து சீக்கிரம் காலியாகிடும். ஸோ அதனால் ஆல்டர்னேட்டாக நமக்கு ஒரு சோர்ஸ் வேணும். அதனால தான் இதுக்கு இன்னொரு நேம் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதில் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து எல்லாமே கன்வென்ஷனல் சொல்லலாம். உதாரணத்துக்கு வாட்டராக இருக்கட்டும், இல்லை கோலாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன பார்த்தோம், விண்டு பார்த்தோம், இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பயோமாஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் கன்வென்ஷனல் சோர்ஸ் வந்துடும். இப்போது நான் கன்வென்ஷனல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு சோலார் இருக்கும், இல்லைனா நியூக்ளியர் இருக்கும், வேறு என்ன சொல்லலாம், ஜியோ தெர்மல், ஓஷன் தெர்மல் கன்வர்ஷன், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஒன்று ஒன்று பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி அப்படின்றது வந்து, சோலார் அப்படின்னா சன்னு. அப்போ சன்னை வந்து முக்கியத்துவம் பண்ணி இந்த எனர்ஜியை நம்ம வந்து உருவாக்குறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன், சோர்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி கொடுத்துருக்கேன். சன்னு தான் சோலார் எனர்ஜியோட சோர்ஸ், ஓகே. சோலார் எனர்ஜி பொதுவாக வந்து சன்னு கொடுக்குதுன்னு சொல்லிட்டேன். அது வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து ஏதாவது சன் மூலயமா ட்ராவல் ஆகிற எல்லா ரேஸும் நம்மளோட எர்த்து வந்து அப்சர்வ் பண்ணிக்கிதா கேட்டால் இல்லை. ஏன், அதை தான் இங்கே 3 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். அந்த செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாலர் பார்ட்ஸ் ஆஃப் த சோலார் எனர்ஜி ரீச்சஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். அதாவது நம்ம அட்மாஸ்பியரில் மொத்தம் 4 லேயர் இருக்கா, என்னென்ன லேயர் இருக்குது, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அதுக்கப்புறம் 5வது ஒன்று இருக்குது, அதுதான் எக்ஸோஸ்பியர். இப்போது இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற மாலிகூல்ஸ், இப்போ நிறைய வந்து இப்போது அயனோஸ்பியர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அயன்ஸ் இருக்கும், அது மூலிமா ரிஃப்ளெக்ட் ஆகலாம். இல்லை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட் நம்ம எர்த்தை சுற்றி ஒரு நேச்சர் மேக்னெட் இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலிமா அந்த சோலார் ஃப்ளாஷ்லாம் போயிடும். இப்போது சோலாரோட கதிர் மொத்தமே நம்ம இந்தியாவில், அதாவது சாரி, அந்த பூமியில் விழாமல் பாதுகாக்கிற ஒரு கவச குண்டலமாக நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், பட் ஆனால் ஃபிசிக்ஸில் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு என்னென்னா, ஸ்மாலர் பார்ட்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி, அதாவது நமக்கு வர சோலார் எனர்ஜியில் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்ம அவுட்டர் லேயர் மூலயமா, அதாவது எத்தோட அவுட்டர் லேயர் மூலயமா நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நமக்கு கம்மியாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி வர்றதுல நமக்கு மொத்தமாக யூஸ் ஆகுதான்னு கேட்டால் அப்படியும் இல்லை. அதில் ஆஃப் வந்து இந்த அட்மாஸ்பியரில் ட்ராவல் ஆகிட்டு, அதாவது கிட்டத்தட்ட 5 அடுக்கு சொன்னேன், 4 அடுக்கு ப்ளஸ் எக்ஸோஸ்பியர் 5 அடுக்கு சொல்கிறேன், இதில் ட்ராவலாகி உள்ளே வரும்போது எல்லாம் அதோட அங்கே இருக்கிற மாலிகுல்ஸ் மூலிமா அது அதில் மீதி பாதி வேஸ்ட்டாக போயிடுது, அதாவது அப்சர்வ் பண்ணிக்குது.
அதுல பாதி தான் நம்ம எர்த் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸோஸ்பியர்ல வந்து அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அது மூலயமா நமக்கு வர எல்லா ரேஸும் வந்து ரீச் ஆகல, அதுல ஸ்மாலர் பார்ட்ஸ் தான், சாரி ஸ்மாலர் பார்ட்ஸ் தான் ரீச் ஆகுது. அதுல பாதி வந்து இந்த இந்த லேயர்ஸ், அட்மாஸ்பியர் லேயர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிது, அதுல பாதி தான் நம்ம எர்த் வந்து ரீச் ஆகுது. ஸோ எதுக்குன்னா, எதுக்கு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்குன்னா, நமக்கு கொஷின் எப்படி கேட்கலாம் ப்ரீலிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா ரேஸும் அப்சர்வ் ஆகுதான்னு கேட்டால் இல்லை. அந்த மாதிரி கொஷின் ரீசனிங் வச்சு கேட்பாங்க, ரீசனிங் அசோசியலாக இப்போ நிறையா வருது. அதே மாதிரி எர்த்து வந்து நான் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா வந்து அந்த ரேஸ்லாம் போதா வேறு எது மூலயமா போகுதுன்னு கேட்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா தான் அவுட்டர் ஸ்பேஸில் போயிடுது, இன்னர் ஸ்பேஸில் அங்கே லேயர்ஸில் இருக்கிற மாலிகுல்ஸ் மூலயமா அப்சர்வ் ஆகுது. ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. தேர்ட் பாயிண்ட்டு, பிளாக் சர்ஃபேஸ் அப்சர்வ்ஸ் மோர் ஹீட். சாரி, பிளாக் சர்ஃபேஸ் அப்சர்வ்ஸ் மோர் ஹீட் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு வந்து கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. பிளாக் சர்ஃபேஸ் அதாவது கருப்பாக எந்த ஒரு பொருளை வெயிலில் வச்சாலும் சீக்கிரமாக அப்சர்வ் ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது சீக்கிரமாக, அதாவது சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹீட் ஆகிடும். இதுவே ஒயிட்டும் இல்லை ரிஃப்ளெக்டிங் கண்ணாடியே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம், வர ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அமுச்சு விட்றோம். அப்போது பிளாக் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு கொஸ்டின் கேட்கலாம், அதாவது பிளாக் சர்ஃபேஸ் அப்சர்வ்ஸ் மோர் ஹீட்டா இல்லை பிளாக் சர்ஃபேஸ் அப்சர்வ்ஸ் லெஸ் ஹீட்டா, அந்த மாதிரி கூட விச் ஆர் கரெக்ட் அப்படிலாம் கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட், கவனிச்சிங்க. ஓகே, நமக்கு ரீசனிங்கில் கூட கேட்கலாம். லாஸ்ட் டைம் குரூப் டூ மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சில ரீசனிங் கொஷின், அந்த மாதிரி ரீசனிங் வந்து ஏன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்கலாம். ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகுனா சிம்பிள் தான், அது வந்து அதோட ப்ராப்பர்ட்டி, பிளாக் சர்ஃபேஸோட ப்ராப்பர்ட்டி, அது குணாதிசயம் கேரக்டரிஸ்டிக் அது அப்படி. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி நம்ம சோலார் வாட்டர் ஹீட்டர் இல்லை சோலார் குக்கர் இது ரெண்டுக்கும் பயன்படுத்திக்கிறோம். இப்போ சோலார் குக்கர் மூலயமா நம்ம நம்ம வந்து என்ன சொல்கிறது, மின்சாரமும் தேவையில்லை, ஹீட் எனர்ஜி அதாவது நமக்கு கட்டை இந்த மாதிரி விஷயமும் தேவையில்லை, இல்லை கேஸும் தேவையில்லை, எதுவுமே தேவை எதுவுமே இல்லாமல் நம்ம சாப்பாடு அதாவது சமைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் குக்கர் மூலயமா. சோலார் குக்கர் மூலயமா நம்ம சன்லைட்டை பயன்படுத்தி ஒரே 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 இடத்துல வந்து சன்ரைஸ்லாம் விழுகிற மாதிரி செஞ்சு அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம குக் பண்ணி சாப்பிட்றோம், அதுதான் கொடுத்துருக்கு. சோலார் வாட்டர் ஹீட்டர் கூட அப்படி தான், இப்போது எல்லா இடத்துலையும் போகிற சன்ரைஸ் வந்து ஒரே இடத்துல குவிச்சு அது மூலயமா ஹீட் பண்ணி அங்கே வாட்டரை வாட்டர் ஹீட் பண்ணி அது வாட்டர் ஹீட்டராக பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இந்த சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா யூசிங் மிரர்ஸ் டு ஃபோக்கஸ் த ரேஸ் ஆஃப் சன், அதாவது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரர்ஸை பயன்படுத்தி தான் இந்த ரேஸ்லாம் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதுதான் கொடுத்துருக்கான். யூஸ்ஃபுல் ஒன்லி அட் சர்டன் டைம்ஸ் டூரிங் த, ஆமாம் உண்மை தானே. இப்போ வந்து யூஸிங் ஒன் யூஸ்ஃபுல் ஒன்லி அட் சர்டன் டைம்ஸ் டூரிங் த டேனா, ஆமாம் சன் இருக்கும் போது சன்ரைஸ் பயன்படுத்தி நம்ம சோலார் எனர்ஜி பயன்படுத்த முடியும், உருவாக்க முடியும். இதே வந்து மற்ற நேரத்தில் நைட் டேஸ் நைட் டைம்லாம் பண்ண முடியுமா கேட்டால் பண்ண முடியாது, அதுதான் அவங்க கொடுத்துருக்கான். சரி, இந்த லிமிட்டேஷனை எப்படி ஓவர் கம், இஸ் ஓவர் கம் பை, எப்படி ஓவர் கம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பை யூஸிங் சோலார் செல்ஸ். சோலார் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இந்த சோலார் செல்ஸ் தான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஒரு வந்து ஒரு பேனல்ஸ், அந்த சோலார் இப்படி இருக்கணும் இங்கே, இது சோலார் பேனல் இது, அதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வந்து இது ஒன்று வந்து சோலார் செல்லு. இப்போ இந்த சோலார் செல்னாவும் நம்ம வந்து இந்த சன்ரைஸை பட்டு இந்த சோலார் செல்லு விழுந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து சன் சோலார் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். சோலார் எனர்ஜி டு எலக்ட்ரிக் இது கன்வெர்ட் பண்ணிது, இதை கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு பேட்டரி மூலயமா இதை வந்து பேக்கப் வச்சுப்போம். ஸோ நைட் டைமில் வந்து சோலார் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்காது, ஸோ இந்த பேக்கப் மூலயமா நம்ம எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துகிறோம். இதை தான் வந்து சோலார் பேனல் சொல்கிறோம். சார் அது டைரெக்டாக இதிலே பார்த்துட்டோம், இந்த ஒரு செல்லோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.5 ஒன் வோல்ட்ஸ் வரையும் இருக்கும். அந்த ஒரு செல்லு வந்து 0.5 to 1 volts வரையும் உற்பத்தியாக பண்ணோம். அப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே வந்து 4 × 4 அப்போ 16 செல் இருக்குது, இன்டூ 16 போட்டுங்க, அப்போ 16 volts வரையும் மேக்ஸிமம் வந்து இது மூலயமா நம்ம தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் 0.7 watts ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1 volt மேக்ஸிமமும், வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.7 வரையும் நம்ம இது மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டேன் இது, நெக்ஸ்ட் இது இங்கே ஆனால் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்ஸ் தான் சோலார் பேனல், இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருந்தால் தான் ஒரு சோலார் பேனல்.
இப்ப நிறைய வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடு மேல கூரையில வந்து அப்படியே போத்தி வச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லா சன்ரைஸ் விட்டு அது எல்லாமே சோலார் செல்ஸ் ஒரு தனித்தனியா அது எல்லாமே சேர்த்தினா சோலார் பேனல்ஸ் சாரி அட்வான்டேஜஸ். ஓகே இப்போ இந்த சோலார் எனர்ஜியோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நோ மூவிங் பார்ட்ஸ், இதில் எதனா மூவ்மெண்ட் எதனா பார்ட்ஸ் இருக்கா எதுவும் இல்லை. இப்போ ஒரு வீடு எடுத்துட்டிங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கிறோம் இல்லை இது ஃபுல்லாக வந்து சோலார் பிளான்ஸ் வச்சுட்டு இப்போ பேனல்ஸ் வச்சுட்டிங்கன்னா அது மூவ்மெண்ட்டில் அப்படியே ஸ்டேஷனரியாக தான் இருக்கும் சார். அதுதான் கொடுத்துருக்காங்க சார். இது அட்வான்டேஜாக கேட்டால் ஆமாம் அட்வான்டேஜ் தான். ஒரு நான் ஏற்கனவே நம்ம வந்து விண்ட் எனர்ஜியில் பார்த்துட்டு இருப்போம். விண்ட் எனர்ஜியில் இப்படி ஒரு இதுக்கும் போது ரோட்டரி ரொட்டேட்டரி இந்த மாதிரி சுத்தம் போது அது மூவ்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா தேய தான் செய்யும். அப்போ வந்து அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதிகமாகும். இதே ஒரு ஸ்டேஷனாக இருந்துச்சுன்னா அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ்ன்றது வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். அதனால தான் லெஸ் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? செட்டப் இன் ரிமோட் இன் அக்சசபிள் ஏரியாஸ் வெரி ஸ்பேர்லி இன்ஹேபிட்டட் ஏரியாஸ். அதாவது இந்த பேனல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ரிமோட் ஏரியாஸ் இப்போது மலை உச்சி இல்லை மலை உள்ள இந்த மாதிரி காடு உள்ளலாம் சில ட்ரைபல்ஸ்லாம் வாழ்வாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக நிறைய செலவு பண்ணி லைன் மேலே லைன் கொடுத்துட்டு ஒரு 10 வீடுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் எக்கனாமிக்காக பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு டைரெக்டாக வேறு எதுனா ஒரு நலத்திட்டத்தில் வந்து கவர்மெண்ட் பயன்படுத்தும் தான் யோசிக்கணும் தவிர அந்த இடத்துல அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டு செஞ்சு அவங்களுக்கு வந்து கரண்ட்டை கொடுக்கணுன்றது யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர் தான் அது. அந்த அளவுக்கு இந்தியா வந்து ரொம்ப ரீச்சான்னு கேட்டிங்கன்னா இருக்கிற சிச்சுவேஷனில் உண்மையாக சொல்லணும்னா ரிச்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் வந்து நீங்கள் வேறு மாதிரி கேட்டிங்கன்னா நிறையா வந்து பாலிட்டிக்ஸை கரப்ஷன் அது இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே வெளியே கம்பேர் பண்ணுறது இந்தியா ரிச் ஃபுல் கண்ட்ரி தான். பட் ஆனால் அது உள்ளெல்லாம் போனால் சோஷியல் இஷ்யூஸில் வந்துடும். எனிவே நம்ம இந்தியா பாவர்ட்டி கண்ட்ரி. ஸோ நமக்கு வந்து ரிமோட் ஏரியாஸ் வந்து நிறைய செலவு பண்ணி நம்ம எலக்ட்ரிக் டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த செலவு பேனல்ஸை பயன்படுத்தி சோலார் பேனல்ஸை பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கு வந்து தேவையான கொடுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்அக்சசபிள் ஏரியாஸ், அது ஒரு சில இடத்துக்கு போகவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹிமாலயாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட ஆர்மி பர்சன்ஸ்லாம் வந்து தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மின்சாரம் தேவை, அவங்களுக்கு வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து கொடுக்க முடியுமா கேட்டால் அதுவும் கஷ்டம். ஸோ வந்து சம்திங் வந்து அவங்களுக்கு வந்து இன்அக்சசபிள் ஏரியா அது போக முடியாத ஏரியாத்துக்காக சொன்னேன். அவங்களுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் பயன்படுத்தி அதெல்லாம் பண்ண முடியும்னாலும் பண்ணப்படலாம். ஸ்பேர்லி இன்ஹேபிட்டட், அதாவது ரொம்ப கம்மியாக வந்து மக்கள் தொகை இருக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏற்கனவே இதில் கவர் ஆகிடும். அந்தமாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யோசிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குலாம் இந்தமாதிரி விஷயத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அட்வான்டேஜோடு முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது இருக்குது, இதை காப்பி பண்ணுங்கள், நான் அடுத்தது சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட கண்டினியூஷன் தான் சோலார் செல்ஸ். சோலார் செல்ஸ் இப்போ அதில் சோலார் பேனல்ஸு சோலார் செல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது தனியாக சோலார் செல்ஸ் வந்து அதோட யூசேஜ் அதோட இருக்கிற பிரச்சனை என்ன அதெல்லாம் பார்க்கலாம். சிலிக்கான், அதாவது சோலார் செல்ஸில் முக்கியமான சோர்ஸ், அதாவது முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிலிக்கான். இந்த சிலிக்கான்றது வந்து நம்ம வேர்ல்டில் அபண்டன்ட்டு, அதுதான் கொடுத்துருக்கேன். அந்த அபண்டன்ட் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது நேச்சரில் அதிகமாக அதோட சிலிக்கான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மீன் பண்ணுறாங்க. பட் ஸ்பெஷல் கிரேட் சிலிக்கான் இஸ் லிமிட்டட். ஆனால் இதுக்கு தேவையான சோலார் செல்லுக்கு தேவையான ஸ்பெஷல் கிரேட் சிலிக்கான் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அப்போ இது வந்து டிஸ்அட்வான்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாமா, ஒரு ட்ராபேக்காக இதை நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கிரேட் சிலிக்கான் வந்து லிமிட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாரி, சில்வர். சில்வர் வந்து இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கோல்டு பிளாட்டினம்லாம் பயன்படுத்தினா சொல்கிறாங்க. பட் எக்கனாமிக்கலாக இந்த கோல்டு பிளாட்டினம் சில்வர் இது எல்லாமே வந்து நோபல் மெட்டல்ஸ். அதாவது இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது மூலயமா செல்லோட, அதாவது இந்த சோலார் செல்லோட காஸ்ட் அதிகமாகும். ஸோ அதனால் பேனலோட காஸ்ட் அதிகமாகும். ஸோ அதனால் இது இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டுன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்டு ஃபார் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் சோலார், ஒரு பேனலில் சோலார் செல்ஸை இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சில்வர் தேவைப்படுது. அதாவது நோபல் மெட்டல்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்றாங்க. சரி, அதுக்கப்புறம் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் ஹை காஸ்ட் லோ எஃபிஷியன்சி. ஸோ இது மூலியமாக தான் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இது எஃபிஷியன்சி கம்மி தான். நான் லாஸ்ட்டு ஸ்லைடில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதாவது 0.5 to 1 வோல்ட்டு தான். ஆக்சுவலி இது ஒரு செல்லுக்கு கம்மி,
அதை பல்காக பண்ணும்போது நம்ம நிறைய பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் ஆனால் மோ இதை எப்படி சொல்லலாம், அப்போ எஃபிஷியன்சி கம்மின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது எஃபிஷியன்சி கம்மியாகவும் இருக்குது, ஹை காஸ்ட்னால நமக்கு இது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, அதை மீறி இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த டிஸ்அட்வான்டேஜ் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் மீறி இதை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், அதாவது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் முதல்ல சேட்டலைட்னா என்னது, சேட்டலைட்னா இப்போது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை இன்னொரு பொருள் சுற்றி வந்துச்சுன்னா அது சேட்டலைட். அதாவது பொருள்ன்றது சொல்கிறதோட எர்த்துன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் பொருள்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, அப்போ சூரியனை சுற்றி நம்ம பிளானட்ஸ்லாம் வந்து அது சேட்டலைட் தானே சொல்லணும். நீங்கள் எப்படி பிளானட் சொல்லலாம்னா இருக்குது, அதாவது ஒரு சோலார் இப்படி சொல்லணும், நான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும் நல்லாயிருக்கும். சரி, வேறு டாபிக்னால கொஞ்சம் யோசித்தேன். ஓகே, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த சோலார் சிஸ்டமில் சன் இருக்குது, அதை சுற்றி 9 கோள்கள், அதாவது இப்போ 8 இருக்குது, இந்த 8 கோள் இருந்துச்சுன்னா அது பேர் பிளானட்டு. அந்த பிளானட்டை சுற்றி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது சேட்டலைட். இப்போ உதாரணத்துக்கு எர்த்தை சுற்றி ஒரு பொருள் சுற்றுது, என்ன சுற்றுது, மூணு. அப்போ மூணு வந்து நேச்சுரல் சேட்டலைட். அப்போது மூணு வந்து நேச்சுரல் சேட்டலைட், இயற்கையாகவே சுற்றுது. ஆனால் மனிதர்களான நம்ம ராக்கெட் மூலிமா சேட்டலைட்டுங்க நம்மளை சுற்றுற மாதிரி அனுப்புகிறோம், அதுதான் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். இப்போ புரியுதா, சேட்டலைட்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்னா என்ன, நேச்சுரல் சேட்டலைட்னா என்ன, பிளானட்னா என்ன, இந்த பேசிக் தெரிஞ்சது ஜியோகிராஃபியில் நம்ம கவர் பண்ணுவோம். எனிவே இப்போ நீங்கள் இந்த இடத்துல சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது அப்புறம் ஸ்பேஸ் ப்ரோப்ஸ். ஸ்பேஸ் ப்ரோப்ஸ் அப்படின்றது வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் வந்து இப்போ மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நம்ம மனிதர்கள் மூலிமா வந்து அங்கே ரோபோஸு இந்தமாரி சேட்டலைட்லாம் அமைச்சு தேடுறோம்ல, அதுதான் அதுதான் ஸ்பேஸ் ப்ரோப்ஸ். சரி, அந்த இடத்துல அவ்வளோ தூரம் நம்ம வந்து மின்சாரத்தை கொடுக்க முடியுமா, லைன் வச்சு கொடுக்க முடியுமா கேட்டால் முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நம்ம இந்த சோலார் பேனல்ஸை செட் பண்ணி அதுக்கான தேவையான எனர்ஜியை கொடுக்குறோம். அப்போது இது ரெண்டுத்துக்குமே சோலார் பேனல்ஸ் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எப்படி வந்து எனர்ஜியை வந்து இது கொடுக்குறோம், சோலார் பேனல்ஸ் மூலிமா, அது ஒர்க் ஆகிறதுக்காக. ஓகே, சரி, இதை வேறு எதனா யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டோம்னா, யூஸ் பண்ணுறோம். ரேடியோ, ஒயர்லெஸ் டெலிவிஷன், அதாவது ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் டிவி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறோம். அப்புறம் ரிலே ஸ்டேஷன் இன் ரிமோட் ஏரியாஸு, அதேப்படி இந்த டிவி சம்மந்தமான பொருள் அதெல்லாம். அதுக்கப்புறம் டிராஃபிக் சிக்னலில் பயன்படுத்துகிறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வந்து கரண்ட் கொடுக்குற மாதிரி. அப்புறம் கால்குலேட்டர், நம்ம இன்றைக்கி இது வந்து ஸ்கூல் டேஸில் எல்லோரும் பார்த்துருப்போம், இது வந்து கால்குலேட்டர் இல்லாத சோலார் பேனல்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நிறையா. அப்புறம் டாய்ஸு, இந்த டாய்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு இது யாருமே பார்க்கலன்னு சொல்லவே முடியாது, நிறைய வீட்டில் வந்து இந்த பேனல்ஸ்லாம் வந்து இன்க்ளீனாக ரூஃபில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இந்தமாரி இடத்துலலாம் பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதோடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு, எப்படி கேட்டாலும் இதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீலிம்ஸ் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகே.